ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிட்டா குக்கிங்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அனிட்டா குக்கிங்ஸில் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து சன்ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த கேக் ஆர்டர் தந்தேன், மேமோட ஃபீட்பேக் இது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் மேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஃபஸ்ட் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கலாம். ஒரு சாலட் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு கப் மைதா, ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து நல்லா சலிச்சுக்கலாம். இதில் நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்லாம் 1 kg கேக்கோட மெஷர்மெண்ட். நிறைய பேர் இந்த டவுட் கேட்குறீங்க, 1 kg ஹாஃப் கேஜா சொல்லிட்டு. இதில் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்லாம் 1 kg. அதேமாதிரி இதோட அமௌண்ட் எவ்வளோன்றதையும் லாஸ்ட்டில் சொல்கிறேன். 7-inch கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் ஆயில் அப்ளை பண்ணி பட்டர்ஷீட்லாம் பிடிச்சிருக்கேன். ஓரங்களையும் பட்டர்ஷீட் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது சுத்தமாக தண்ணி இல்லாமல் ஒரு ட்ரை பவுல் எடுத்துக்கலாம். அதில் 3 முட்டை சேர்த்துக்கலாம். 1 cup பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி எத்தனை நிமிஷம் பீட் பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ண வேண்டியது இருக்கும். நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட் இருந்தது கலருக்கும் இதுக்கும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் இருக்கும். இதை கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 teaspoon வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 3 tablespoons சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 tablespoon பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஸ்பீடில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது எக் ஸ்மெல் ரிமூவ் பண்ணுறதுக்காக 1/2 teaspoon வினிகர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு கேக் டின்னுக்கு நம்ம மாற்றிடலாம். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா, நமக்கு ஏர் பபிள்ஸ்லாம் உடஞ்சி வர்றதுக்காக. அதுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம், ஏர் பபிள்ஸ்லாம் உடஞ்சி வந்துடும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை 8 நிமிஷமாக மீடியம் ஃப்ளேமில் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம கேக் டின் எடுத்து வச்சிடலாம். இது ரெடி ஆகிறதுக்கு 35-40 minutes ஆகும். வெயிட் பண்ணலாம். இப்போ 40 minutes ஆகிடுச்சு, செக் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. ஒரு டூத்பிக் எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு கேக்குக்குள்ளால இந்த மாதிரி விட்டு பார்க்கலாம். அதில் ஸ்டிக்கில் எதுவும் ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வெளியே வச்சிடலாம். அடுத்தது விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். இதுக்காக 1 cup விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதை ஒரு க்ளீன் பவுலில் சேர்த்துருக்கேன். இதில் வந்து 3 teaspoon பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். 1 teaspoon வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ஃபஸ்ட் ஒரு 1.5 நிமிஷம் லோ ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 நிமிஷம் மீடியம் ஸ்பீடில் பீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2 நிமிஷம் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தான விப்பிங் க்ரீம் கிடைக்கும். இப்போ கேக்லாம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அதை டிமோல்ட் பண்ணிடலாம். அடுத்து இதை 3 layers கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது தேவையில்லாத கட் பண்ணி எடுத்துட்டு 3 layers கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ஃபஸ்ட் லேயர் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ செகண்ட் லேயர் கட் பண்ணிடலாம். இப்போ 3rd layer கேக்கோட அடியில் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் இல்லையா, இதை மெதுவாக கட் பண்ணி எடுத்துடலாம். இது நமக்கு வேண்டாம். அடுத்தது கொஞ்சம் செரி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் சிப்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கேக் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஃபர்ஸ்ட்ல கேக் எடுத்து வச்சிரலாம் இதல sugar strips சேர்த்துக்கலாம் அடுத்து whipping cream வச்சிரலாம் மெதுவா ஸ்மூத் பண்ணி எடுத்துறலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற cherry சேர்த்துக்கலாம் அது மேல கொஞ்சம் white chocolate chips சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு செகண்ட் லேயர் வச்சிரலாம் அதலயே sugar strips சேர்த்துட்டு whipping cream வச்சிட்டு இதலயே இதே மாதிரி cherry சேர்த்துட்டு கொஞ்சம் chocolate chips சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு third layer வச்சிரலாம் இதலயே sugar strips சேர்த்துட்டு நம்ம cream ஆல கவர் பண்ணி எடுக்க போறோம் first ஒரு crumb coat மாதிரி கொடுத்துக்கலாம் அடுத்து full cream ஆல கவர் பண்ணி எடுத்துறலாம் இப்போ ஃபுல்லா க்ரீமால கவர் பண்ணி எடுத்துறேன் பாருங்க ஃபுல்லா க்ரீமால கவர் பண்ணி எடுத்துட்டேன் விப்பிங் க்ரீம்ல yellow color சேர்த்து mix பண்ணி வெச்சுக்கலாம் இதே மாதிரி மூடி எடுத்துக்கேன் அத கேக் மேல இதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் மூணு இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் பைப்பிங் பேக்ல பெட்டல் நாசில் போட்டு வெச்சிருக்கேன் இப்போ நம்ம கேக் மேல मार्क पड़ी अंदर डिजन पड़ा सेकंड लेयर पेटल कुटी कुटिया कुछ இப்போ கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கேன் இத கேக்கோட ஓரங்கள்ல எல்லாம் வச்சிரலாம் இது கொஞ்சம் டார்க் சாக்லேட் எடுத்துக்கேன் அதையும் கிரேட் பண்ணி எடுத்துக்கேன் இது நம்ம ரவுண்ட் ஷேப்ல மார்க் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த இடத்துல கரெக்ட்டா இந்த டார்க் சாக்லேட்டை சேர்த்துக்கலாம் கேக்கோட கீழே इतमारी स्टार नास्टल और डिजाइन कुत्कल पारें नम के रोमे अटकसम रेडी आई फ्रेंड्स उल्चन मरकाम लाइक पड़ेंगे उंग फ्रेंड्स अंड फेमिली शेर पड़ा मरदरादी इोड वेट एव्वल चक पड़ा पारें और कोव ग्रामों रेट वो 650 इतने आर्डर वह केक ना पेक पड़िड़े ओके फ्रेंड्स उंगे वीडियो पिछड़ी मरकाम लाइक पड़ूंग फ्रेंड्स अंड फेमिली शेर पड़ों मरदरादी अदारे वीडियो एपड़ी कमेंट सेक्शन कमेंट मरदरादी अदार्थ उ फीडपेकूंग ओके फ्रेंड्स बाय बाय टेक केयर थैंक्स फॉर वाचिंग।